புதிய இந்தியா என்ற கனவை நிறைவேற்ற பிஜேபி தலைவர்களும் தொண்டர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். பிஜேபியின் இரண்டு நாள் தேசிய செயற்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதன் நிறைவு நாளான நேற்று செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில் பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான நரேந்திர மோடி உரையாற்றினார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கட்சியின் வளர்ச்சித் திட்டங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த முயற்சிகள் மக்களுடனான தொடர்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து செயற்குழுவில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ரவிசங்கர் பிரசாத் புதிய இந்தியா என்ற கனவை நோக்கி பணியாற்ற வேண்டும் என்று கட்சியின் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களை பிரதமர் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். விட்டுக் கொடுக்கும் என்ற நிலையிலிருந்து கனவை நிறைவேற்றும் வழியை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியதாகவும் மக்கள் ஆதரவு மற்றும் சிறந்த ஆளுமைக்கான நிலைப்பாட்டை ஏற்படுத்த நாட்டில் உள்ள பல்வேறு விதமான வளங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டதாகவும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார். இந்நிலையில் செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து பிஜேபி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது அவர் கொள்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டங்களால் மத்திய அரசு மீது அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். கடந்த எட்டு ஆண்டுகளில் மேற்கொண்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளால் மத்திய அரசு மீது அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். நாட்டின் பிற மாநிலங்களில் பிஜேபியின் இரட்டை எஞ்சின் அரசு மக்களின் நம்பிக்கையை பெற்று வரும் சூழலில் தெலுங்கானா மக்களும் பிஜேபிக்கு ஆதரவு நிச்சயம் தருவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். உன் ராஜ்யோ கா விகாஸ் ஔர் ஜன்தா கா விஸ்வாஸ் கை குணா படா ஹை யஹி ஆகாங்க்ஷா அப் தெலுங்கானா கே லோகோ கி பி ஹை தெலுங்கானா கே லோக் லகாதார் भाजपा की डबल इंजन सरकार के लिए जनता जनार्दन खुद ही रास्ता बना रही है. தெலுங்கானா மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். தெலுங்கானாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அம்மாநிலம் அனைத்து துறைகளிலும் துரித வளர்ச்சி அடையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற பிஜேபியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் தெலுங்கானாவில் ஆளும் சந்திரசேகர் ராவ் அரசு வேலையில்லா இளைஞர்களை பற்றி சிந்திக்கவில்லை என்றும் தங்களது குடும்ப நலனை மட்டுமே சிந்திப்பதாகவும் கூறினார். நாட்டின் பிற மாநிலங்கள் துரித வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் தெலுங்கானா மாநிலம் மட்டும் அனைத்து துறைகளிலும் பின்தங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிஜேபிக்கு தெலுங்கானா மக்கள் வாக்களித்தால் சந்திரசேகர ராவ் அரசு நிறைவேற்றாத அனைத்து வாக்குறுதிகளையும் பிஜேபி நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் அமித்ஷா கூறினார். தெலுங்கானா கா ரூட் பட் பியாஸ் புத்தி நீ ஹே யுவாவோ கோ ரோஜ்காரி நீ ஹே இண்டஸ்ட்ரி ஆதி நீ ஹே டெவலப்மெண்ட் ஹோதா நீ ஹே பூரா தேஷ் ஆகே படா ஹே தெலுங்கானா பீச்சே ஜா ரஹா ஹே. यह परिस्थिति तेलंगाना के लिए अच्छी नहीं है.